90வது வயதில் அடியெடுத்து வைக்கிறேன். ஐயா பெருங்கவிக்கோ அவர்களே, திருவள்ளுவருக்கு சிலை நிறுவுவதை தன்னுடைய வணிகத்தை விட பெரியதாக கருதுகிறேன். ஐயா விஜி சந்தோஷம் அவர்களே, வாழ்த்துறை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழ் வளர்ச்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் அருமை நண்பர் அருள் அவர்களே, அவர் பேசுகிற போது நான் சொன்னேன், எனக்கு மறுபடியும் அண்ணன் அவ்வைத்துறை நடராஜன் அவர்களின் குரலை கேட்பது போலவே இருக்கிறது. அன்பு தம்பி அருள் அவர்களே, அருள்மிகு ஐயா எபினேசர் அவர்களே, வழக்கறிஞர் சிவகுமார் அவர்களே, இந்த நிகழ்வை மிகச்சரியாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தந்தைக்கு இப்படி பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் கருதுவது போல அமைந்திருக்கிற திருவள்ளுவர் அவர்களே, கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற அருமை தம்பி ஆண்டவர் அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற பால சீனிவாசன் அவர்களே, எதிரில் அமர்ந்திருக்கிற கவிஞர் ரவிபாரதி அவர்களே, கவிஞர் கண்மதியன் அவர்களே, கூடியிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 90 வயதை தொடுகிற ஒருவரை வாழ்த்துவதற்கு வயதில்லை, எனவே வணங்குகிறேன் என்று பலரும் சொல்வார்கள். எனக்கு வணங்கி பழக்கமில்லை, எனவே வாழ்த்தியே மகிழ்ச்சி. வாழ்த்துவதற்கு வயதொன்றும் தேவையும் இல்லை, யாரும் யாரையும் வாழ்த்தலாம். எனவே மகிழ்வோடு நான் அவரை வாழ்த்துகிறேன். அவருடைய தோற்றம், அவருடைய கோபம் இவற்றையெல்லாம் அவரோடு பழகாதவர்கள் பார்க்கிற போது அவரை வேறு மாதிரியாகத்தான் கருதி கொள்வார்கள். நான் அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களை பார்த்து பலமுறை சொல்லியிருக்கிறேன், அது இவருக்கும் பொருந்தும், இரண்டு பேரும் ஒரு பலாப்பழம் மாதிரி, மேலே முள்ளாக இருக்கும், பிளந்து பாருங்கள் அந்த கனி சுவையாக இருக்கும். அவருடைய கோபமும் நம் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் சில நேரங்களில் அவர் காட்டுகிற அன்பும் பணிவும் நம்மை கூச்சப்பட வைக்கும். இந்த நோபல் தமம் என்கிற புத்தகத்தை கூட நான் கொண்டு வந்து தரணுமே, வீட்டில் இருப்பீங்களா அண்ணா? நீங்கள் கொண்டு வந்து எனக்கு தரக்கூடாது, நான் வந்து வாங்கி கொள்கிறேன், இல்லையானால் தம்பிகள் வந்து வாங்கி கொள்வார்கள் என்று சொன்னேன். அவர் கேட்க மாட்டார் என்று எனக்கு தெரியும், அவருடைய குணமே கேட்க மாட்டார். எதை அவர் எதை நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வார், ஏனென்றால் சரியானவைகள் தவறிவிடக்கூடாது என்று கருதுகிறவர் அவர். மற்றவர்களிடம் சொல்லி ஒரு ஒரு மரியாதை கருதி அவன் வரட்டும், வந்து புத்தகத்தை இன்னொருவர் வாங்கி கொண்டு போகட்டும் என்று இந்த வயதிலும் கருதாத உங்கள் குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வீட்டுக்கு வந்து அந்த புத்தகத்தை, அதுவும் திடீரென்று வந்து விட்டால், நான் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டேன். காரில் ஏறப்போகிற போது பார்த்தால் ஒரு கார் இருக்கிறது, உள்ளே ஐயா இருக்கிறார். எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது, சொல்லிவிட்டாவது வந்திருக்கிறார். அந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். தொடர்ச்சியான கூட்டங்கள், ஆனாலும் அவர் எழுதியதை படிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அத்தனை அன்போடு அவர் கொண்டு வந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். படித்து முடித்தேன், நோபல் தமம் என்கிற அந்த புத்தகத்தை படித்தேன். அந்த நூல் பற்றி பிறகு சொல்லுகிறேன், அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துகள் பற்றி சில செய்திகளை சொல்ல வேண்டும். ஐயா அவர்களிடத்திலே எனக்கு பெருகிய மதிப்பு உண்டு, அன்பு உண்டு, ஆனால் அவருக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடுகளும் வேறுபாடுகளும் உண்டு. அவருடைய பிறந்த நாள் என்பதற்காக அதை நான் மறைத்து விட்டு பேசுவது முறையாக இருக்காது. பொதுவாக நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்றால், எனக்கும் அவருக்குமான வேறுபாடு வெளிப்படையாக தெரிகிற வேறுபாடு ஐயப்பனும் பெரியாரும், அது அல்ல, அது அல்ல, அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேறுபாடு. தெரியாத இன்னொரு வேறுபாட்டை சொல்கிறேன், நாங்கள் இரண்டு பேரும் சந்தித்து கொண்ட ஒற்றுமையான ஒரு நிகழ்ச்சியை முதலில் சொல்ல வேண்டும், ஐயாவுக்கு நினைவு இருக்கும். புரசமாக்கத்தில் தர்ம பிரகாஷ் திருமண மண்டபத்தில் இந்தி ஆதரவு மாநாடு என்று ஒன்று நடந்தது. ஜெயகாந்தன் அவர்கள், தீபம் பாத்சாந்தி அவர்கள் போன்ற பெருமக்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அண்ணன் கவிஞர் மேத்தா அவர்களும் நானும் மாணவர்களை திரட்டி கொண்டு அந்த அரங்கத்துக்கு போனோம். என்ன வேறுபாடு என்பதற்காக சொல்லுகிறேன், மாணவர்களை திரட்டி கொண்டு அந்த மாநாட்டை எதிர்ப்பது என்கிற முடிவோடு உள்ளே போனோம். அவர்கள் பலரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை, அண்ணன் மறைமலை அவர்கள் இருந்தார். என்ன செய்தோம் என்றால், அந்த மாணவர்களெல்லாம் உள்ளே வர வேண்டும், அவர்கள் யார் என்று தெரியாதவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்றார்கள்.
அந்த மாணவர்களை அழைத்து கொண்டு போய் தாசப்பிரகாஷ் ஹோட்டலுக்கு அருகில் அவர்களை நிறுத்தி அவர்களுக்கெல்லாம் இந்த சுண்ணாம்பிலை கரைத்து நாமத்தை போட்டு அனுப்பினோம். நாமத்தோடு வந்த உடனே நம்ம பிள்ளைகள் தான் என்று எல்லோரும் அவனை உள்ளே அனுப்பிவிட்டார். நாங்கள் மாணவர்களை அழைத்து கொண்டு போனோம். தன்னந்தனியாய் வந்து எதிர்த்த சிங்கம் ஐயா வாமுசேர் என்ன செய்தார் என்றால், மேடையில் நடந்த நிகழ்ச்சி அவருக்கும் மறந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த கூட்டம் தொடங்குகிற போது ஒரு பெட்டியை எடுத்து கொண்டு வந்திருந்தார். அந்த பெட்டியில் இந்தியோ சமஸ்கிருத புத்தகங்களையோ வைத்திருந்தார். அந்த புத்தகத்தை தூக்கி மேடையில் அடித்தார். என்ன இது, இந்த புத்தகம் இந்த மொழியுமா, இந்த நாட்டை ஆளும் எங்கள் தமிழுக்கு எதிராக உன் இந்தி இந்த நாட்டுக்கு வந்து விடுமா என்று கேட்டார். அந்த கூட்டம் அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. அதற்கு பிறகு மாணவர்கள் அங்கே இருந்து கொஞ்சம் கலவரத்தில் ஈடுபட்டார்கள். உண்மைதான், கைது செய்யப்பட்டார்கள். நாங்கள் அப்போது எல்லோரும், நான் திமுக கழகம் இல்லை, அதற்கு நான் வர வேண்டும். அப்போது அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் கைது செய்யப்பட்ட போது யார் எங்கள் உதவிக்கு வந்தார்கள் என்றால், அண்ணன் காளிமுத்து உதவிக்கு வந்தார். அவர் அமைச்சராக இருந்தார். இவையெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். பண்ருட்டி அவர்களும் காளிமுத்து அவர்களும் இந்த செய்தி அறிந்து, மறைமலை அவர்களும் மேத்தா அவர்களும் தொலைபேசியில் பேசிய பிறகு அந்த மாணவர்கள் எல்லாம் முதல்ல வெளியே விடு என்று சொன்னது அண்ணன் காளிமுத்து அவர்கள் தான். கட்சிகள் வேறாக இருக்கலாம், அடிப்படையில் அந்த திராவிட உணர்வு எல்லோருக்கும் உண்டாக இருந்தது. அப்படி நாங்கள் மிகப்பெரிய நெருக்கமும் அறிமுகமும் இல்லாமல் ஒன்றுபட்ட இடங்களும் உண்டு. எதிரெதிராக ஐயா பெருங்கவிக்கவும் நானும் நின்ற இடமும் உண்டு. அதுவும் அவருக்கு நினைவிருக்க கூடும். நீங்கள் இப்போது பார்க்கிற சுவவி இல்லை, 90களில் கலைஞரை எதிர்த்த சுவவி. 90களில் கலைஞரை எதிர்த்து மேடையில் பேசிய போது எழுந்து நின்று நீ யார் கலைஞரை பேசுவதற்கு என்று கேட்டவர் பெருங்க. இந்த உண்மைகளை எல்லாம் நான் பதிவு செய்ய வேண்டும். நான் அன்றைக்கு கலைஞரை எதிர்த்தேன், எந்த உள்நோக்கமும் இல்லை, உண்மையாக எதிர்த்தேன். கலைஞருக்கும் தெரியும். பிறகு அவர் என்னை ஒரு பிள்ளையைப் போல் நடத்தினார், அது வேறு. கலைஞரை நான் எதிர்த்து கொண்டிருந்த காலத்தில், நான் பொடா சிறையில் இருக்கிற போது, பருதி இளம்பழுதி அவர்கள் சிறைக்கு வந்திருந்தார். அவரை பார்ப்பதற்காக வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் என்னையும் அழைத்து வர சொன்னார். என்னை அழைத்து வர சொல்லியிருக்க வேண்டியதில்லை. சிறையில் அவரும் சின்ன குத்தூசி அவர்களும் வந்தார்கள், அழைத்து வர சொன்னார். பிறகு என் மகள் திருமணம், என் பிள்ளைகள் மூவரின் திருமணமும் ஐயா நெடுமாறன் அவர்கள் தலைமையிலே தான் நடந்தது. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நான் வெறும் அழைப்பு தான் கொடுத்தேன். அந்த திருமணத்துக்கு அவர் வந்தார். அழைப்பில் அவர் பெயர் கூட இல்லை. எனக்கு தெரியாது, பெயர் கூட போடாமல் ஒரு திருமணத்துக்கு தலைவர் கலைஞர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், வந்துவிட்டு கூட்டத்திலே சொன்னார், வீரபாண்டியன் எனக்கு வெறும் அழைப்பு தான் கொடுத்தான், அவன் மகள் என்பது இருக்கட்டும், என் அண்ணன் ராமசுப்பையாவின் பேத்தி என்று சொன்னார். நீ யாரடா என்னை அழைப்பதற்கும் மறுப்பதற்கும், என் அண்ணன் ராமசுப்பையாவின் பேத்தி திருமணத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்றார். மாலையை எடுத்துக் கொடுக்க சொல்லுகிற போது ஐயா நெடுமாறனவர்களை பார்த்து, நீங்கள் தான் தலைவர், நீங்கள் எடுத்துக் கொடுங்க என்றார். அவர் சொன்னார், நான் இந்த திருமணத்துக்கு தலைவர், ஆனால் நீங்கள் தலைவருக்கெல்லாம் தலைவர். இவையெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அப்படி நண்பர் கடலூர் புகழேந்தி, நான் நந்தன் இதழில் கலைஞரை குறைத்து எழுதினேன் என்பதற்காக கடுமையாக கடிதம் எழுதியவர். இன்றைக்கு எல்லோரையும் தாண்டி இன்றைக்கு நான் எந்த அளவுக்கு கலைஞரோடு அன்பு காட்டுகிறேன், நெஞ்சம் நெகிழ்கிறேன் என்றால், கலைஞர் நூற்றாண்டு விழாவின் முதல் கூட்டம் நான் லண்டனில் பேசினேன். பேசுகிற போது இப்படி தொடங்கினேன், யாரை நினைத்தால் என் நெஞ்சமெல்லாம் நிறையுமோ, யாரை பற்றி கூடுதல் நேரம் பேசினால் என் கண்கள் கலங்குமோ, யாரின் புகழை உரைத்தால் என் நாவின் நயம் கூடுமோ, அந்த கலைஞரை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அவரை எதிர்த்தேனே, அதுவும் உண்மை, இந்த பேச்சு இதுவும் உண்மை. எனக்குள் மாற்றம் நிகழ்ந்தது. கலைஞரை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு காலம் தேவைப்பட்டது. என்னை காட்டிலும் நீங்கள் அறிவாளி என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் அவரை அப்போதே புரிந்து கொண்டவர் நீங்கள். காலந்தாழ்ந்து புரிந்து கொண்டவர் நான். புரியாதவனுக்கு அந்த மேடையிலே நின்று ஏதோ யாரோ பேசுகிறான் நமக்கென்ன என்று ஒரு நாளும் அவர் போக மாட்டார். எனவே அப்படிப்பட்ட வேற்றுமைகளும் இருந்தன, நிறைய ஒற்றுமைகளும் இருந்தன. இப்போதும் கூட ஐயா அவர்களோடு நூற்றுக்கு நூறு என்னால் ஒத்துப்போக முடியாது. நோபல் தமம் புத்தகத்தை படித்தேன்.
நோபல் பரிசு பெரிதாக உங்களுக்கு என்ன பெருமையை கொண்டு வந்து சேர்த்துவிடும். தமிழுக்காக இந்த வயதிலும் கன்னியாகுமரியிலிருந்து இங்கே வரைக்கும் நடக்கிறீர்களே, அது உங்கள் பெயரை என்றைக்கும் சொல்லும். நோபல் விருது என்ன பெரிய விருது, நான் இப்படி சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருதக்கூடாது. எந்த விருதும், இன்றைக்கு பேசுகிற போது தம்பி அருள் சொன்னார், தந்தை பெரியார் விருது எனக்கு வழங்கப்பட்டது என்று. என்னை போல அதே களத்தில், சமூக நிதி தளத்தில் ஐயா பெரியாரை பின்பற்றி நிற்கிறவர்கள் இந்த மண்ணில் 1000 பேர் உண்டு. எனக்கு அந்த விருது கிடைத்தது என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற நம் தளபதியின் மீது கொண்ட பேரன்பு காரணம், சின்ன வயதிலிருந்தே எனக்கு அந்த சுயமரியாதை உணர்வை ஊட்டிய என் பெற்றோர் காரைக்குடி விசாலாட்சி ராமசுப்பையா காரணம், 50 ஆண்டுகால இல்லற வாழ்வில் எப்போதும் எந்த பொது வேலைக்கும் போய் வருவதற்கு என்னை அனுமதித்துக் கொண்டிருக்கிற, எனக்கு சுதந்திரம் தந்திருக்கிற என் வாழ்க்கை துணைவி காரணம், அதுதான் அந்த விருதாக எனக்கு வந்து சேர்ந்தது. எனவே நாங்கள் ஒன்றுபடுகிற இடம் இருந்தாலும் இந்த நோபல் விருது என்பது உட்பட நான் சொல்லுகிறேன், வாழ்வில் நாம் போகிற பாதையில் எந்த விருது வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் விருதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு நாளும் அமையக்கூடாது என்று கருதுகிறவன் நான். அதை உரிமையோடு இந்த மேடையிலே சொல்லுகிறேன். உங்கள் உழைப்பு, நீங்கள் தமிழ் மீது காட்டுகிற அன்பு, உங்கள் உறுதி, இதுதான் நோபல் பரிசை விட பெரியது என்று நான் நினைக்கிறேன். எப்போதும் எந்த விருதும் நம்மை உயர்த்தி விடாது, விருதுகளை நாம் உயர்த்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொண்டு, நம்முடைய உண்மை அதை உயர்த்தும். யாரோ ஒருவர் எந்த விருது தந்தாக என்ன தராவிட்டால் என்ன, நோபல் பற்றிய செய்திகள் வியப்பானவை. டாகூருக்கு அந்த நோபல் பரிசு வந்தபோது 1913 அதை அவர் எப்படி பெற்றார், அதற்கு பிறகு அவர் ஏற்றுக்கொண்டு பேசிய உரை இருக்கிறதே, உலக புகழ்பெற்ற உரை, இன்றைக்கும் தமிழில் அது மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. அவர் சாந்திநிகேதனுக்கு போய்கொண்டிருக்கிற போது, ஒரு சைக்கிள் ரிக்ஷாவிலே போய்கொண்டிருக்கிற போது, அஞ்சலகத்திலே நிற்கிறவன் ஓடி வந்து, ஐயா உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அந்த கடிதத்தை அவர் பிரித்து படித்துவிட்டு, எந்த விதமான உணர்வையும் வெளிக்காட்டாமல் பின்னால் இருக்கிற தன் மகனிடத்தில் அந்த கடிதத்தை கொடுக்கிறார். அந்த மகன் படித்து விட்டு, அப்பா உங்களுக்கு நோபல் பரிசு வந்திருக்கிறது. ஆமாம் பார்த்தேன், வீட்டுக்கு போகலாம், போவோம், நம் வேலையை முடித்து விட்டு பிறகு போகலாம். சாந்திநிகேதனுக்கு போய்விட்டு திரும்புகிற போது வீடு முழுவதும் கூட்டம். பிறகு அவர் ஐரோப்பாவிலே அந்த விருதை ஏற்றுக்கொண்டு பேசுகிற போது சொல்லுகிறார், நான் காடுகளிலும் மரங்களுக்கு இடையிலேயும் இயற்கையோடும் சாந்திநிகேதனிலும் வாழ்ந்தவன், பெரும்பாலும் தனிமையிலேயே என் நாள்களை கழித்தவன், நோபல் விருது கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்ல முடியாது, மகிழ்ச்சிதான், ஆனாலும் நான் இப்படி இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னால் நின்று பேசி பழக்கப்பட்டவன் இல்லை, எழுதுகிறவன் அவ்வளவுதான். இந்த விருது இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி என் தனிமையை குலைத்து விட்டது என்று பேசிய வந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் முதலிலேயே சொன்னேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இல்லாவிட்டால் என்ன, டாகூரனுடைய கீதாஞ்சலியை படிக்கிற போது நெஞ்சம் நெகிழ்கிறதா இல்லையா, நாயக நாயகி பாவம் என்று ஆழ்வார்கள் பாசுரங்களிலே வந்தது, கண்ணம்மா என் காதலி என்று பாரதி எழுதியதைப் போலவே கீதாஞ்சலியிலே ஒரு கடவுளை அவன் காதலியாக கற்பித்து கொண்டு, நான் பார்க்க வருகிற நேரமெல்லாம் என்னை பார்க்காமல் ஓடிவிடுகிறாயே என்று தாகூர் கேட்க, அந்த காதலி சொல்வாள், அதாவது கடவுள்தான் காதலி சொல்வாள், நானும் உன்னை பார்க்க ஆவலாகத்தான் இருக்கிறேன், ஆனால் நீ தனியாக வர வேண்டாமா, காதலியை பார்க்க வருகிற போது எப்போதும் இன்னொருவனை அழைத்து கொண்டு வந்தால் நான் எப்படி பார்ப்பது என்று கேட்பான். யாரை அழைத்து கொண்டு வந்தேன், நான் மட்டும்தானே வந்தேன் என்பார் டாகூர். சிந்தித்துப்பார், உன் நிழலாக இன்னொருவன் வந்து கொண்டே இருக்கிறான், எப்போது நமக்கு அறிவு வருகிறதோ அப்போதே நம் நிழலாக ஆணவம் கூட வந்து விடுகிறது, நீ ஆணவத்தை விட்டுவிட்டு வா, நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன டாகூர். ஆணவம் என்பது வரும் நண்பர்களே, ஐயா பெருங்கவிக்கோ பேசுவதை பார்த்தால் ஆணவம் போல தெரியும், ஆனால் அவர் போல குழந்தை மனமும் அன்பும் கொண்டவர்கள் கிடையாது. இது எதுவும் பாராட்டு இல்லை, பாராட்டுவதற்காக நான் பேசுவதே இல்லை, எனக்கு அவரிடத்தில் உடன்பாடான இடங்களும் உண்டு, முரண்பாடான இடங்களும் உண்டு. எங்கள் பேரவையில் கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்தால் ஒரு நாளும் இத்தனை பேரை அழைக்கவே மாட்டேன், அதாவது மேடை மேடையில் அவருடைய அன்பு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும். நான் அவரிடத்திலே சொல்லியிருக்கிறேன், மிகச் சுருக்கமானவர்கள் அவர்களுக்கு பேசுவதற்கான நேரம், எல்லோரையும் அழைத்து யாரும் பேச முடியாமல் போய்விடுகிறதே என்கிற கவலை எனக்கு உண்டு.
இப்படி வேறுபாடுகளும் எனக்கு உண்டு. ஆனால் நான் உண்மையாக மதிக்கிறேன், உங்கள் தொண்டுக்காக உங்களை மதிக்கிறவன் நான். நண்பர்களே, இப்போதும் நாளை மறுநாள் 12ஆம் தேதியிலே இருந்து அந்த தமிழுக்காக நீங்கள் பயணம் பெறுகிறீர்களே. காலமும் வரலாறும் உங்கள் பெயரை குறித்து வைக்கும். நோபல் பரிசு வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும். நன்றி, வணக்கம்.